இவர் ஆனார் என்ன பாப்பா எங்க போலாம் நீங்க ஜட்ஜி ஓ சாரி இதோ அப்பாவியாக நின்று இருக்காளே இவர்தான் மிஸ்டர் கால் மீனாட்சி சொல்லுங்க அவர்தான் எஸ்எம்எஸ் அனுப்பினார் என்பதற்கு ஒரே ஒரு எஸ்எம்எஸ் படிக்கிறேன் ஒன்னும் தெரியாதப்பா அப்பா ஒரு மணிக்கு போட்டாளாம் தாப்பா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து பாப்போமா பாப்பா ரெண்டு பேருமே சேர்ந்து போடுவோமா தாப்பா கொக்கர கொக்கு மாங்கோ அனைவருக்கும் தெரியும் இது சிட்டி பாபு தான் என்று கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும் மான அவனமம் எல்லாம் பாத்துட்டா நீங்க இந்த கேஸே போட்டு இருக்க கூடாது நீங்க கவலைப்படாம இருங்க நான் பாத்துக்கிறேன் ஏம்மா நீங்க ரூமுக்கு போனீங்க உங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்தாரு அதுக்கப்புறம் என் கை மேல அவர் கைய வச்சாரு கைய வேற வச்சிட்டாரா கைய மேல கைய வைக்காம காலா சார் வைக்க முடியல சும்மா இருக்க ஒரு ப்ளோல போய்கிட்டு இருக்கேன் கலங்கம் இல்லாத பால்படி மோத்த பாருங்க அவரை பார்த்தா ஏமாத்துவாருன்னு தெரியுதா உங்களுக்கு ஏன் உங்கள் முகத்தில் வடியவில்லையா இல்ல அது மட்டும் இல்லை இவரான சிட்டி பாபு சிட்டியிலே ஒரு மிக பிரபலமானவர் பணக்காரர் ஒரு அழகான வாலிபர் அவர் இமெயில் வசதியிலும் கூடிய 20,000 ரூபாய் செல்போன் வைத்திருக்கிறார் 20,000 ரூபாய் செல்போன் வைத்திருக்கும் எனது கட்சிக்காரர் கேவலம் ஒரு செகண்ட் ஹேண்ட் செல்லை அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட் செல்லை யூஸ் பண்ணார் என்பதே கடுமையான குற்றச்சாட்டு சார் நிகழ்ச்சி போலாமா சார் போலாம் ஆனால் இந்த நிகழ்ச்சி கான்செப்ட் ஓரளவுக்கு எனக்கு புரியுது ரெண்டு வக்கீலுக்கு ஒரு கேஸ் கட்சி இருக்கு அது அதோட வந்திருக்கீங்க என்ன பண்ண போறீங்க இப்போ விதின்னு ஒரு படம் வந்து சார் அது படத்தில் வந்து அந்த கடைசி அந்த கோர்ட் சீன் வந்து ரொம்ப ஃபேமஸ் அந்த காலத்தில் அதில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்து சொல்லியிருப்பாங்க மானபங்க படுத்திட்டாங்க அதுக்காக ஒரு கேஸ் நடக்கும் இப்போ இங்கே ஒரு கேஸ் நடக்குது அது இப்போ உள்ள பெண்களுக்காக ஒரு பிரச்சனையை வச்சு அதே விதி படத்தோட கிளைமேக்ஸை கொஞ்சம் காமெடியாக காட்ட போகிறோம் சார் ஓ அசத்துங்க இவர் ஆனார் என்னப்பா பயங்க போலாம் நீங்க ஜட்ஜி ஓ சாரி இதோ அப்பாவியாக நின்று இருக்காளே இவள் தான் மிஸ்டர் கால் மீனாட்சி இவள் ஒரு செகண்ட் ஹேண்ட் அம்மா செகண்ட் செல்போன் வைத்திருந்தாள் என்று சொன்னேன் ஓ இவளை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இவர் ஆனார் அப்செக்ஷன் ஓவர் ரூல்டு சும்மா என்னை பார்த்து பேசக்கூடாது அங்கே பாருங்க இவர் ஆனார் தவமாய் தவம் இருந்து ஒரு செல்போன் வாங்கினார் அந்த செல்போனிலே பலருக்கு மிஸ்டாக கொடுத்து கடலை போட்டுக் கொண்டிருந்தார் அது மட்டுமல்ல யுவரானர் பொக்கிசமாக காத்து வைத்திருந்தால் ஒரு 70 ரூபாயை அப்செக்ஷன் யுவரானர் இந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் நீங்க தவமாய் தவம் வந்து பொக்கிசம் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது தவமாய் தவம் வந்து ஒரு கேஸை பிடிச்ச மாதிரி ஆகிப்போம் கடைசி வேணும்னா நீங்க வேற படத்தை பேர் யூஸ் பண்ணிக்க போங்க சார் போனா போது கொஞ்சம் விடுங்க நீங்க சொல்ல வர்றது வந்து சொல்ல மறந்த கதைகள் நினைக்கிறேன் சொல்லுங்க இப்போ ஐயா நீங்களும் கிளம்பிட்டீங்களா இல்ல அவர் என்ன சொல்றாரு இப்போ சில பேர் வெள்ளச்சாமின்னு பேர் வச்சிருப்பாங்க கருப்பா இருப்பாங்க அவர் பொக்கிஷன் பேர் வச்சு பொக்கிஷன் மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காரு அதை இப்படி ராங்கா யூஸ் பண்றது அவர் அப்செக்ட் பண்றாரு மெயினா இந்த கேஸ்ல மிக்ஸ் பண்ணாதீங்கன்றாரு ஐயா மிஸ்டிக்கால் கொடுப்பதே இவருடைய வாடிக்கை வச்சிருக்க 70 ரூபா பேலன்ஸ் ரொம்ப பொக்கிசமா காத்துட்டு வரனாலதான் அப்படி சொன்னேன் அது மட்டும் இல்ல இப்படிப்பட்ட பொக்கிசமாக வைத்திருந்த 70 ரூபாயை ஒரு சண்டாளன் ஒரு ஆண் மகன் இந்த அவளை பெண்ணின் செல்போனை பிடுங்கி இருக்கின்ற 70 ரூபாயை பேசி மிஸ்டு கால் கொடுத்து தன் தாயாருக்கே சொல்ல முடியாத அளவுக்கு நடுத்தருவில் விட்டு விட்டு சென்றான் அந்த சண்டாளன் அழாதே அழாதே இப்படி தன் சொல்ல மறந்த அந்த கதையை தைரியமாக தன்னை ஏமாற்றி அந்த கயவனை கோர்ட்டில் நிப்பாட்டி தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதற்காக வீரமாக வீர பன்மணியாக முக்கியமாக பாரதி கண்ணம்மாவாக நின்று கொடுக்கிறேன் இதை பாருங்கம்மா சகுந்தலா இப்படி எல்லாம் எதுக மூனையில பேசி எப்படி வெற்றி கொடி கட்டி இல்லாமல் கனவு கண்டுகிட்டு இருக்கீங்க நாங்களும் சேரன் சார் படம்லாம் நிறைய பார்த்துருக்கோம் கேஸ் என்னன்னு சொல்லுங்கம்மா இவரான
இந்த அவளைப்பு நீ ஏமாத்திய அந்த நபர் இங்கு ஒய்யாரமா உட்கார்ந்திருக்கிறாரே அந்த சிட்டிபாபு. சார் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வாதாட நான் இருக்கேன். இப்படியெல்லாம் பொய் குற்றச்சாட்டு சொல்லி சிட்டிபாபு கலங்கப்படுத்த முடியாது. நான் கேட்கிறேன் நீதிபதி அவர்களே, இந்த சிட்டிபாபியும் அந்த களங்கம் இல்லாத பால்படி முகத்தை பாருங்க, அவரை பார்த்தா ஏமாத்துவார்னு தெரியுதா உங்களுக்கு? ஏன் உங்கள் முகத்தில் வடியவில்லையா? இல்ல அது மட்டும் இல்லை யுவரானர், சிட்டிபாபு சிட்டியிலே ஒரு மிக பிரபலமானவர், பணக்காரர், ஒரு அழகான வாலிபர். அவர் இமெயில் வசதியிலும் கூட 20,000 ரூபாய் செல்போன் வைத்திருக்கிறார். 20,000 ரூபாய் செல்போன் வைத்திருக்கும் எனது கட்சிக்காரர் கேவலம் ஒரு செகண்ட் ஹேண்ட் செல்லை, அதுவும் பிளாட்டினம் செல்லை யூஸ் பண்ணார் என்பதே கடுமையான குற்றச்சாட்டு. ஆப்ஜெக்ஷன் யுவர் ஆனர், நீங்கள் கேஸை திசை திருப்புகிறீர்கள். அப்படியா? இல்ல நான் மீனாட்சி விசாரிக்கிறேன். ஏமா உன் பேர் என்னம்மா? என் பேர் மீனாட்சி ஐயா. உன் பேரை கேட்டேமா? மிசிறுகால் மீனாட்சி. மிசிறுகால் மீனாட்சி பேரை கேட்டீர்களா? மிசிறுகால் மீனாட்சி. மிசிறுகால் இவருக்கு 1 ரூபா இருந்தாலே போதும், எதுக்காக செல்லுல 70 ரூபா பேலன்ஸ் வச்சிருந்தீங்க? அப்பப்போ ஏதாவது மிசிறுகால் கொடுப்பங்க. சரி அதை விடுங்க, உங்களால பதில் சொல்ல முடியாது, அதை விடுங்க. இதோ உட்கார்ந்திருக்காரு எனது கட்சிக்காரர் சிட்டிபாபு. இன்னொன்னு சொல்லணும், சொல்லுங்க பாயிண்ட நீங்க புரியுங்க. அவங்க வச்சிருந்த செல்லு வந்து ஆன் ஆஃப் சுவிட்சே வர்க் ஆகாது. ஆஹா, பாத்தீங்களா, ஒரு ஆப்பான செல்ல பேசினாருன்றதே பெரிய கடுமையான பொய். அது மட்டும் இல்ல இருங்க, அடுத்த பாயிண்ட் இப்படி எடுத்து எடுத்து கொடுத்துட்டே இருங்க. இந்த வாரேன். அது மட்டும் இல்லம்மா, எனது கட்சிக்காரர் சிட்டிபாபு முத முதல்ல எங்க பார்த்த? சாந்தோம்லயா, மெரினாவிலயா, எந்த பீச்ல? பீச்ல இல்லைங்க, லாட்ஜ்ல. பாத்தீங்களா, முதல் சந்திப்பே லாட்ஜ்லயே நடந்திருக்கு. இந்த பெண்ணுடைய நடத்தை பத்தி நீங்களே தெரிஞ்சுக்கங்க. அது மட்டும் இல்லம்மா, எதுக்காக லாட்ஜுக்கு போனே? எப்பவுமே அவர் எனக்கு எஸ்எம்எஸ் தான் அனுப்புவாரு. சரி, அன்னைக்குன்னு பார்த்து எனக்கு போன் பண்ணி வர சொன்னாருங்க. போனீங்களா? போனுங்க. போன் அன்னைக்கு ஜோனு மழை பெஞ்சது, ஜோனு மழை பெஞ்சது, என் உடம்பெல்லாம் நனைஞ்சிருச்சுங்க. நனைஞ்சிட்டியா? நனைஞ்சிட்டேன். நனைஞ்சொன்னே வா, ஈரமாயிடுச்சு, உடம்பெல்லாம் ஈராயிடுச்சு, துணியெல்லாம் மாத்திட்டு ரூமுக்கு போய் தலையெல்லாம் தவிட்டிட்டு உன்னை அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாரு. நிறைந்த நீதிமன்றத்திலே ஆண்களாக இருக்கின்ற பகுதியிலே அவளை பெண்ணாக இருக்கின்ற பெண்ணை மிக ஆபாசமான கேள்விகளை கேட்கிறேன், நீங்க வளர்க்குறீங்களா? கோர்ட்டுன்னு வந்துட்டா நாங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். மான அவன மம்மலாம் பாத்துருந்தா நீங்க இந்த கேஸே போட்டுருக்க கூடாது. நீங்க கவலைப்படாம இருங்க, நான் பாத்துக்கிறேன். ஏமா நீங்க ரூமுக்கு போனீங்க, உங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்தாரு. அதுக்கப்புறம் என் கை மேல அவரு கைய வச்சாரு. கைய வேற வச்சுட்டாரா? கைய மேல கைய வைக்காம காலா சார் வைக்க முடியாது, சும்மா இருக்க ஒரு ப்ளோல போய்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் என் கையில இருந்து செல்போனை வாங்கி லாக் ஓபன் பண்ணாருங்க. ஓபன் வேற பண்ணிருக்கீங்களா? சரி, அப்புறம் அதுக்கப்புறம் என் செல்போன்ல இருக்கிற பேலன்ஸ் எடுத்து பார்த்தாரு. நான் சொன்னேன், கத்துனேன், கதறினேன், அவர் என் பேச்சு எதுவுமே கேட்கல. பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு இருந்து 70 ரூபாய் என் பேசி தீத்துட்டாரு. அதுக்கப்புறம் நான் கேட்டேன், இனிமேல் யாருக்கிட்ட நான் கள்ள போட முடியும், ஒரு மிசிறுகால் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு பேசி தீத்துட்டீங்களே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு சொன்னாரு, கோபத்துல மூஞ்சி எடுத்து தூக்கி வீசிட்டா. போய் 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 கவலைப்படாதமா, நான் டாப் அப் பண்றேன்னு ரீசார்ஜ் பண்ணுங்க. அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் இல்லை. இருங்க சிட்டிபாபு சார், ஒரு அருமையான பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்கேன். ஏமா லாட்ஜு கூட்டி போனாரு, லாட்ஜு கூட்டி போனாருன்றையே, எந்த லாட்ஜு கூட்டி போனாரு? ஏதோ ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு லாட்ஜு கூட்டி. இது போதுமா? இந்த ஒரு பாயிண்ட் போதுமா? யுவர் ஆனர், சிட்டிக்கு நடுவுல இருக்க நமக்கே சில சேர்ந்து செல்போன்ல டவர் எடுக்கிறது இல்ல. சிட்டிக்கு அவுட்ல டவரே எடுக்காத செல்போன்ல சிட்டிபாபு எப்படி பேசி இருக்க முடியும்? சிட்டிபாபு பத்தி உங்களுக்கு தெரியாது, மிக வில்லங்கமானவர். இவருக்கு எந்த செல்போனில் எங்கு டவர் கிடைக்கும், இந்த டவரில் எப்படி பேசலாம் என்பதில் கில்லாடி. அவர் எப்படி தெரியாமல் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? சரி அதை விடுங்க. ஆபாச எஸ்எம்எஸ் அனுப்பினாரு அப்படின்னு உங்க வழக்கறிஞர் எதிர்கட்சி வழக்கறிஞர் சங்கந்தலா சொல்றாங்களே, அது உண்மைதானா? ஆமா சார், ஒரு நாளைக்கு 40-50 அனுப்புவாரு. 40-50 அனுப்புறாரு? சரி அதுல ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க. ஐ டோன்ட் லைக் நாட் அலௌடு சார். என்னம்மா? ஐ டோன்ட் லைக் நாட் அலௌடு. அப்படினா என்ன அர்த்தம்? எனக்கு எழுதி படிக்க தெரியாது சார். அட பாவிகளா, பாத்தீங்களா நடுவர் நீதி கணம் நீதி அவர்களே, கவனிச்சீங்களா? தமிழே எழுத படிக்க தெரியாத ஒரு பெண்ணுக்கு ஆங்கிலத்தில் எஸ்எம்எஸ் வந்தாலும் அது ஆபாச எஸ்எம்எஸ் என்பதை நீங்களே எப்படி முடிவு செய்தீர்கள்? எனது கட்சிக்காரருக்கு படிக்க தெரியாமல் இருக்கலாம், எனக்கு படிக்க தெரியுமல்லவா. அந்த செல்போனில் மிஸ்டர் சிட்டிபாபு அவர்கள் எப்படி ஆபாச எஸ்எம்எஸ் அனுப்பினார் என்று இதில் வைத்திருக்கின்றேன்.
இதில் கிட்டத்தட்ட 40 எஸ்எம்எஸ் இருக்கிறது. இந்த ஆபாச எஸ்எம்எஸ் வாசித்தாலே அனைவரின் காது கிழிந்து விடும். இருந்தாலும் நிறைந்த நீதிமன்றத்தில் அவர் மீதுதான் குற்றம் இருக்கிறது நிரூபிக்கிறதுக்காக ஒரே ஒரு எஸ்எம்எஸ் நான் படிக்க காத்து கொண்டிருக்கேன். அந்த பேப்பர்ல எடுத்து பாருங்க, முக்காவாசி உங்களுக்கு பர்சனல் லோன் வேணுமா, கிரெடிட் கார்டு வேணுமா, உங்க பேலன்ஸ் எவ்வளோ, இதெல்லாம் நான் அமிச்ச எஸ்எம்எஸ்ஸா நினைச்சு என்னை போட்டு கோர்ட்டு கேஸ்ன்னு கொண்டு வந்துட்டாங்க ஐயா. நீங்க ஒன்று கவலைப்படாங்க, அதுக்கு இல்லை பாத்துக்கிறேன். ஏமா எஸ்எம்எஸ் அனுப்பினாரு, எஸ்எம்எஸ் அனுப்பினார்னு சொன்னீங்களே, அவர் மாதிரி எஸ்எம்எஸ் அனுப்பினாங்க ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க. அவர் தான் எஸ்எம்எஸ் அனுப்பினார் என்பதற்கு ஒரே ஒரு எஸ்எம்எஸ் படிக்கிறேன். ஒன்றும் தெரியாதப்பா அப்பா, ஒரு மணிக்கு போட்டாலாம் தாப்பா, நாம ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ப்போமா பாப்பா, ரெண்டு பேருமே சேர்ந்து போடுவோமா தாப்பா, கொக்கர கொக்கு மாங்கோ. நீங்கள் சரியாக அந்த எஸ்எம்எஸ் கவனிக்கவில்லை. கொக்கரக்கோ கும்மாங்கோ என்ற வார்த்தையை கேட்டாலே உலக தமிழர் அனைவருக்கும் தெரியும் இது சிட்டி பாபு தான் என்று. ஆகவே இந்த குற்றங்களை செய்த சிட்டிபாபு அவர்களுக்கு தக்க தண்டனை வழங்க வேண்டும். இந்த அவல பெண்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். இந்த சிட்டிபாபு அவர்களுக்கு தக்க தண்டனை கிடைக்க வேண்டுமானால் தக்க தண்டனை கிடைக்க வேண்டுமானால். இந்த வழக்கை தீவிர விசாரித்ததில் சிட்டிபாபு குற்றவாளி என்பது தெல்ல தெளிவாக நிரூபணமாகிறது. ஆகவே பாதிக்கப்பட்ட மிஸ்ருகால் மீனாட்சிக்கு புது கலர் மொபைல் ஒன்றை வாங்கித் தர வேண்டும். அது மட்டுமில்லாமல் வாழ்நாள் முழுவதும் அதற்கு ரீசார்ஜும் செய்ய வேண்டும் என்று இந்த கோர்ட் கட்டளையிடுகிறது. இந்த புது செல்போனை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் மீனாட்சியின் விருப்பம். இந்த மீனாட்சியின் வாழ்க்கை இனி வரும் இளைஞர்களுக்கு ஒரு ஆட்டோகிராஃபாக இருக்கட்டும். நன்றி. ஒண்ணே இல்ல முடியாதுன்னு சொல்ல வந்த வேற ஒண்ணும். நன்றி நன்றி. ஆ ஓகே சேரன் சார், இவங்க விவகாரத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல உங்களுக்கெல்லாம் பாஸ்க்கு ஒரு நம்ம சிட்டிபாபு சார் வந்து இந்த ஒரு செல்போன் மேட்டர் தான் தெரியும். ஆனால் இவர் பில்லில் வந்து ஏகப்பட்ட செல்போன் பர்ச்சேஸ் பண்ணதாக கம்ப்ளைண்ட் இருக்குது போலீஸ் ஸ்டேஷன். நல்ல வேலை அவர் சாட்சிக்கு வந்து நிற்கல, எனக்கு தூக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்துருக்கு. ஆமாம், அந்த நடுவில் இருக்கிறவர் மட்டும் கொஞ்சம் ரியாக்ஷன் நல்லா பண்ணார். நீங்கள் நடுவில் இருக்கிறவர் மட்டும் பார்த்துட்டு மற்றவங்களெல்லாம் கவனிக்காமல் விட்டுருக்கீங்க. ரெண்டு பேரும் கருப்பாக போட்டு மறைச்சிக்கிட்டாங்க சார், ஒன்றுமே தெரியல. ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. ஓகே சேரன் சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி. சாதாரணமாக இப்போ இந்த பொக்கிஷம் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. இதில் ஆக்சுவலாக இந்த ஆட்டோகிராஃப் பொக்கிஷம் மாதிரி படங்கள் நல்ல பெரிய வெற்றி அடையுது. ஆமாம், அது உங்களுக்கு தெரியுமா? வந்து பாதி எடுக்கும்போது இந்த படம்லாம் நல்ல பெரிய வெற்றி அடையும். இல்லை, ஆட்டோகிராஃப் என்னோடய ஒவ்வொரு படமும் வந்து நான் வெற்றி அடையணும் தோல்வி அடையணும் அப்படின்னு எடுக்கிறது இல்லை. இந்த கதை பிடிச்சிருக்கு, இந்த கதையை சொல்லணும், இது வந்து போய் சேரணும், அவ்வளோதான் நம்மளுடைய நோக்கமே ஒழிய வெற்றி தோல்வினால் வந்து ஒரு மனிதனோட எந்த விஷயத்தையும் முடிவு பண்ணக்கூடாது. வண்டர்ஃபுல். பண்ணுங்க, அசத்தல் டிவியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பாய்.